அஸ்லாம் அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் டேஸ்டி டாட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நார்மலாக செய்கிற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இல்லை, இது வந்து மசாலா அரைச்சி விட்டு செய்கிறது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், எதுவுமே கருகிற மாதிரி வறுத்துறக்கூடாது. இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பச்சை நிலக்கடலை வந்து போடுறேன், அதையும் வந்து இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணுறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வறுத்தெடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முழுமல்லி எடுத்திருக்கேன், அது வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு முழுமல்லி ஆட் பண்ணி அதையும் வந்து இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம வந்து தனித்தனியாக போட்டு வறுக்கலை, எல்லாமே சேர்த்து ஒன்றா தான் வறுக்கிறோம். அதனால் ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும், கலர் மாறிடக்கூடாது, பட் நல்லா வறுபடணும். நெக்ஸ்ட்டு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன், இதையும் சேர்த்து இதோட வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் ஆட் பண்ணணும். தேங்காய் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் எல்லாமே டீஸ்பூனில் போட்டிருக்கனால அந்த தேங்காயையும் துருண தேங்காயையும் 3 டீஸ்பூன் அளவுக்கே நான் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து தேங்காவை நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம், அதனால் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து கத்திரிக்காய். இது வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணி இதில் சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே இருக்க அந்த காம்பை எடுத்துட்டேன், ஆனால் வந்து அந்த கீழே இருக்க அந்த தோல்மாக இருக்கும் இல்லையா, அது அப்படியே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லிட் மட்டும் பண்ணிக்கணும், அப்போ தான் உள்ளே வந்து ஏதாவது பூச்சி இருக்கான்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி தான் கட் பண்ணி முழு கத்திரிக்காவை தான் நம்ம சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக நல்ல எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த கத்திரிக்காவை வந்து நல்லா வந்து வணக்கிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப வந்து கலர் வந்து மாறாமல் கொஞ்சம் அந்த கலர் அப்படியே வந்து ரீட்டைன் ஆகும். கத்திரிக்காய் வந்து ஒரு 50% அளவுக்கு எண்ணெயில் ஃப்ரை ஆனால் போதும், அந்த அளவுக்கு வந்து இது குக் ஆகியிருந்தால் போதும். ரொம்பவும் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணி வெந்துருச்சுன்னா நம்ம வந்து குழம்புல போடும்போது வந்து கத்திரிக்காய் வந்து குழஞ்சிரும், இல்லைன்னா அந்த மாதிரி உடஞ்ச மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அதே பேனில் அந்த நம்ம சேர்த்துருந்த ஆயிலே போதும். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இது வணங்கினதுக்கப்புறம் ஒரு 15 பல்ல பூண்டு போட்டிருக்கேன், இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் வந்து இதில் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வந்து ஒரு எண்ணெய் கணக்கில் வேணும்னா ஒரு 25 சின்ன வெங்காயம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நிறைய சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 தக்காளி வந்து நல்ல பழமாக இருக்கணும், அதை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே முழுமல்லி நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் வந்து கொஞ்சமாக நீங்கள் மல்லித்தூள் சேர்த்தா போதும். அப்புறம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குழம்புக்கு தேவையானது வந்து புளி. இந்த புளி வந்து ஜாஸ்தியாக போடும்போது தான் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய எலுமிச்சம்பளை சைஸ் அளவுக்கு புளியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 150 ml தண்ணியில் வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அந்த அரைச்ச விழுது, இது வந்து நம்ம வறுத்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதை வந்து நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் தண்ணியை கலந்துட்டு அதில் வந்து இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து இந்த
தேங்காவோட ரா ஸ்மெல்லு, இந்த அதான் நம்ம பச்சை நடக்கல தானே போட்டோம், அதோடய ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இப்போ வந்து நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க இந்த புளித்தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம வந்து எவ்வளோ சால்ட்டு போடணும் அப்படின்ட்டு. அதனால் இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ பாருங்க கொதி வந்துச்சு. கொதி வரும்போது ஒரே ஒரு துண்டு வெல்லம் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்புக்கு எப்பயுமே ஒரு வெல்லம் போடும்போது அந்த குழம்பு வந்து நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த வெல்லம். அதுக்காக தான் வெல்லம் ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிக்கிற நேரத்தில் நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் வேக விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் வந்து குக் ஆகிருக்கு, 50% குக் ஆகிருக்கு. இன்னும் வந்து இந்த சூட்டில் வந்து நம்ம போடும்போது அது ஒரு 10 நிமிஷம் தான் நல்லா வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா குழம்புலாம் கொதிச்சிருச்சு, கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு. இந்த குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணியிருக்கணும், எங்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக நம்ம போட வேண்டியது வந்து பெருங்காயத்தூள். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அந்த அளவுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதோட அந்த அரோமா வந்து வெளியே போகாத அளவுக்கு. இப்போ சூடான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 1 நாள் 2 நாள் இல்லை, 3 நாள் 4 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கெடவே கெடாது. தேங்காய் யூஸ் பண்ணிக்கிறதுனால கெடுமோ நீங்கள் நினைக்கலாம். எல்லாமே நம்ம வந்து வதக்கி அரைச்சி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இந்த குழம்பு வந்து மேக்ஸிமம் 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.